பேசும் ஆண்டவரே பேசும். தூய லூக்கான செய்தி பிரிவு 6, இறை சுற்றர்கள் 12-19 வரை. அக்காலத்தில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவருள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் மகன் யூதா, துரோகியாக மாறிய யூதாஸ் இஸ்காரியோத்து என்பவர்களே. இயேசு அவருடன் இறங்கி வந்து சமவெளியான ஒரு இடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும், எருசலேமிலிருந்தும், தீர் சீதோன் கடற்கரை பகுதியிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்க நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறித்துவே உமக்கு புகழ். தாயும் தந்தையுமான இறைவனின் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய தேர்வு கடவுளுக்கானது, அதை யாராலும் மாற்றிவிட முடியாது. அதனால்தான் ரோமேயர் எழுதப்பட்ட திருமுகத்திலே பவுலடியார் அழகாக சொல்லுகிறார், கடவுள் கொடுத்த வரங்களையும் விடுத்த அழைப்பையும் திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை. எனவே கடவுளுடைய தேர்வு கடவுளுக்கானது, அதை யாராலும் மாற்றிவிட முடியாது, அதை மறுத்துவிடவும் முடியாது. எனவே கடவுள் கொடுப்பதை இந்த உலகத்தில் யாரும் தடுத்துவிடவும் முடியாது. எனவே எத்தனையோ சீடர்கள் அங்கே கூட்டமாக குழுமியிருந்த போது அவர்களுள் 12 ஆண்டவர் தேர்ந்தெடுப்பதை பார்க்கின்றோம். அந்த 12 வாழ்வினுடைய பல்வேறு தளங்களிலிருந்து, பல்வேறு சூழல்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவதையும் பார்க்கின்றோம். நீதியானவர்கள் என்றோ, நேர்மையானவர்கள் என்றோ, வளமையானவர் என்றோ, செழுமையானவர்கள் என்றோ கடவுள் அளவுகோலை வைக்கவில்லை. மாறாக அவர் தாம் விரும்பியவர்களை அழைத்தார் என்று நாம் நிச்சயத்தை பார்க்கின்றோம். எனவே கடவுள் விரும்பியவர்களைத்தான் அழைக்கின்றார். விரும்பியவர்கள் கடவுளுக்கு விருப்பமானவர்களாக தங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்கிறார்கள். அன்றாட வாழ்விலே சாதாரண ஏழை எளிய மக்களாக இருந்த அந்த மக்கள், அந்த சீடர்கள் கடவுளுக்காக தங்களுடைய வாழ்வையே முழுவதுமாக அர்ப்பணிக்கக்கூடிய மக்களாக மாறினார்கள். அதற்கு கடவுளுடைய அழைப்பே ஆணிவேராக அமைந்தது. எனவே நாமும் நம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை உணர்வோம். இந்த உலகத்தில் யாருக்காகவும் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர்வோம். கடவுளுக்காக மட்டுமே நம்மை மாற்றுவதும், அவருக்காக வாழ்வதும் மட்டுமே கடவுள் கொடுக்கக்கூடிய அழைப்பை நாம் மேன்மைப்படுத்தக்கூடிய செயல்பாடாக இருக்கும் என்பதை உணர்ந்து வாழ்வோம். கடவுளுடைய அழைப்பு கடவுளுக்கானது என்பதை உணர்வோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்து.